ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போனாமணி அவர்களை பற்றி தான். அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோகம் இருக்கான்னு ரசிகர்கள் விஷயம் தெரிஞ்சதும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்படி அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உலகிலேயே தமிழ் சினிமாவில் தான் சொந்த பெயரோடு இல்லாமல் அடைமொழி சேர்த்துக்கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்குது. அதில் நடித்த முதல் படத்தினுடைய பெயரையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா தாங்கள் நடித்த பிரபலமான கேரக்டரின் பெயரையோ அவங்களே வச்சுக்குவாங்க. பெயருக்கு முன்பாக சேர்த்துக்கொள்ளக்கூடிய வழக்கம் ஆரம்பத்திலேருந்து இருக்குது. உணவுப் பொருள்களை அடைமொழியாக வைத்துக்கொண்டு விசித்திரமான பழக்கமும் இருக்குன்னே சொல்லலாம். அதில் தேங்காய் சீனிவாசன், பக்கோடா காதர், இடிச்ச புலி செல்வராஜ், தயிர்வடை தேசிகன், ஓமக்குச்சி நரசிம்மன், மணி, கடுகு ராமமூர்த்தி, அல்வா வாசு, பரட்டா சூரி, ஜாங்கிரி மதுமிதான்னு நிறைய பெயர்கள் இருக்குது. இந்த வரிசையில் போண்டாமணிக்கும் குறிப்பிடத்தக்க இடம் இருக்குது. இவரது திரைப்படங்கள் வந்து பார்த்தோன்னா பொதுவாகவே நம்மளை சிரிக்க வைக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். இவருடைய சொந்த வாழ்க்கை அவ்வளவு சோகங்கள் நிரம்பியதாக இருக்குது. மேலும் 2003 வடிவேலுவும் சிங்கமுத்துவும் ஹெல்ப் பண்ணி என்னோடய கல்யாணம் நடந்துச்சு. காஸ்டியூமர் சலபதியோட பொண்ணு தான், அவங்க மாதவி தான் என்னுடைய ஒய்ஃபு. சாய்குமாரின்னு ஒரு பொண்ணு, சாய்ராமன்னு ஒரு பையன். மேலும் சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ தான் சென்னையில் ஒரு மனை வாங்கியிருக்கேன், வீடு கட்டணும். இத்தனை வருஷமாக சினிமாவில் நடித்து எனக்கு கார் கூட கிடையாது. அந்த அளவுக்கு சம்பாதிக்கலை. ரொம்ப சாதாரண வாழ்க்கை தான். ஆனால் 30 முன்னாடி என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. பல நாட்களுக்கு பின்னாடி போண்டாமணியின் குடும்ப புகைப்படங்கள் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டுருக்கு. ஏன்னா அவருடைய ஆசையே வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து தனக்கு வந்து ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது. அதே மாதிரி போதிய சம்பளம் இல்லாததுனால அவரால் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ தான் அதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வரதாகவும் சொல்லியிருக்கிறார். இதை கேட்ட ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கா இப்படி ஒரு நிலைமைன்னு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்.